Hi friends, welcome to Kavin's Corner. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆங்கர் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுறது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னரில் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பிரியாணி மசாலா மிக்சர், இன்ஸ்டன்ட் மிக்சர் எடுத்துக்கிறோம். ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பிரியாணி மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்ந்தே தான் இருக்கும், அதனால் நான் தனியாக எடுக்கலை. ஒரு பேக்கெட் காளான் எடுத்துக்கோங்க, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கரை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் நெய் கூட சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒன்லி ஆயில் மட்டும் சேர்த்து தான் பண்ணுறேன். இதில் ரெண்டு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, இந்த வாசனைக்காக இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கண்ணாடி போல் வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். வெங்காயம் வதங்கும் போது அரிசி ஊற வச்சா போதும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் அரிசி ஊற வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரியாணி ரைஸு ரொம்ப ஊற தேவையில்லை. ஏன்னா ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அது உடஞ்சி போகும். வெங்காயம் வதங்கட்டும். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெங்காயம் வதங்கிச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ், வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கு. மறக்காமல் தவறாமல் அந்த ரெசிபீஸ் பாருங்கள், உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய காளானை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட். இப்போயே காளான் சேர்க்குறாங்களே, உடஞ்சிடாதான்னு நினைப்பீங்க, உடையாது. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் நம்ம இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்சரை சேர்த்துக்கணும். இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்சர் சேர்க்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்க்க தேவையில்லை. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடாமல் ரொம்ப வெக்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக அதுவும் குயிக்காக நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்சரை வச்சு சூப்பரான பிரியாணி வந்து வீட்டில் சீக்கிரமாகவே ரெடி பண்ணலாம். இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. நான் பிரியாணி ரைஸ் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது ரைஸ் ஊற வச்சா போதும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. கழுவி ஊற வைங்க, கழுவாமல் ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா ரைஸ் உடஞ்சிரும். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட ரைஸுக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 4.5 டம்ளர் இந்த ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் உப்பு காரமெல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் கொத்தமல்லி புதினா இலையெல்லாம் தூவி விட்டுட்டு இதில் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு முழு லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லெமன் ஃபுல்லாக தேவையில்லைன்னா நீங்கள் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை
மூடியை போட்டு மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டால் போதும். விசில் அடங்கின பிறகு நீங்கள் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாருங்கள் விசில் எல்லாம் அடங்கின பிறகு நான் குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. பாருங்கள் காளான் எல்லாம் குழையவே இல்லை, அப்படியே ஃபுல்லாக முழுசாக இருக்குது. இதை நீங்கள் கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி மிக்சரை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.